வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுடைய எக் டயட்டோட டே 5 & 6 அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனலை புதுசாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது 900 கலோரி டயட் பிளான், அதாவது எக் டயட் சேலஞ்ச். 10 டேஸ்க்கு நம்ம இந்த டயட்டை வந்து பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். டே 4 வெயிட் லாஸ் எவ்வளோ ஆயிருக்கு, அப்புறம் 5th எண்டிங்கில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கு, அப்புறம் 6th நம்ம என்ன மெனு ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் பிளான் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்குன்னே ஃபேமஸான வெர்சடைல் விக்கி அப்படிங்கிற மேமோட வெயிட் லாஸ் பிளான் தான் இது. அவங்களோட பிளான் படி 10 டேஸ்க்கு வந்து 10 kg லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு எக் டயட் பிளான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை பேஸ் பண்ணி தான் நம்ம வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி நம்மளோட டே 6, 4th அப்புறம் 5th என்ன வெயிட் லாஸ் ஆகிருந்துச்சு, அப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா எக்கு பாயில் பண்ணி மட்டும்தான் சாப்பிடணுமா, ஆம்லெட் ஆஃப் பாயில் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா வெயிட் குறையாதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகங்கள் இருக்குது. அந்த சந்தேகத்துக்கு இந்த வீடியோவில் பதில் இருக்குது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டெய்லி உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டே 3 முடிவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட்டு 90.5 kgன்னு காமிச்சது. இது உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் டே 4 முடிவில் பார்த்தீங்கன்னா 90 kg வந்து கரெக்டாக காமிச்சது. இதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி தான். ஒரு நாளில் வந்து 500 கிராம்ஸ் வந்து குறைஞ்சிருந்தது, அதாவது 1/2 கிலோ குறைஞ்சிருக்கு. ஸ்டார்டிங் டேயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட்டு 91.7 90 வந்திருக்கு 4 டேஸில். ரொம்ப ஹாப்பி தான். அடுத்தது என்னாச்சுன்னா பாயில்டு எக்கு மேலே ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு. அதாவது டெய்லி பாயில்டு எக் இல்லையா, நம்ம வந்து இதே மாதிரி கண்டினியூஸாக 4 டேஸும் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப வெறுப்பு தட்டிடுச்சு, ரொம்ப போர் அடிச்சிடுச்சு, பாயில்டுக்கு பார்த்தாலே பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆயில் தானே சேர்த்துக்கக்கூடாது, ஆயில் இல்லாமல் ஒரு ஆம்லெட் மாதிரி அல்லது ஆனியன்ஸ் எதுவுமே போடாமல் ஒரு ஜஸ்ட் ஃப்ரை பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான்ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி நான் எக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் கூட ஆயில் வந்து சேர்க்கலை. இந்த கிளிப்பிங்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் நான்ஸ்டிக்கில் தான் போட்டிருக்கேன். அப்படியே 3 எக்கை வந்து ஜஸ்ட்டு கலக்கி சால்ட் எதுவும் ஆட் பண்ணல, மேலே வந்து பெப்பர் மட்டும் போட்டிருக்கேன். 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் இல்லாமல்னு சொல்லிட்டு நான்ஸ்டிக்லேயே போட்டு எடுத்துட்டேன். இதை தான் நான் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கிட்டேன். பாயில்டு எக் வந்து நான் அன்றைக்கி வந்து சுத்தமாக எடுத்துக்கல, ஃப்ரை பண்ணியே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து லன்ச்சு பார்த்திங்கன்னா தெரியும், ஆப்பிள்ஸ் எடுத்திருக்கேன், கூடவே இந்த 3 எக்கு வந்து இந்த மாதிரி ஆயில்லெஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துருந்துருக்கேன், அது கூட குக்கும்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்மளோட மெனுவை அதாவது பாயில்டு எக்லேருந்து ஃப்ரைட் எக்காக ஆயில் இல்லாமல் ஃப்ரை எக்காக நம்ம மாற்றிருக்கோம். நம்ம வந்து பாயில்டு எக்கை ஜஸ்ட்டு ஃப்ரை எக்காக மாற்றிருக்கோம், பட் ஆயில் சேர்க்கலை. இருந்தாலும் நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிருக்கு, ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. இது வரைக்குமே நமக்கு வந்து கிராமில் குறைஞ்சிருந்தாலும் கம்மியாகிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. பாயில்டு எக் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணி எடுத்ததும் 90 kg இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா 90.2 kg இருக்குது. 200 கிராம்ஸ் வந்து நமக்கு கெயின் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மீல் பிளான் படி நம்ம வந்து கண்டிப்பாக பாயில்டு எக் தான் எடுத்துக்கணும், ஃப்ரைடு எக் எடுத்துக்கவே கூடாது. இதை வந்து அந்த வெர்சடைல் விக்கி மேம் கூட அவங்க வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் தான் வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு, நமக்கு என்ன டேஸ்ட்டாக முக்கியம், வெயிட் லாஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அதாவது 6th மெனுவை வந்து கம்ப்ளீட்டாக அந்த டயட்டுக்குள்ளேயே கொண்டு வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 3 பாயில்டு எக்ஸு கூடவே 1 கப் க்ரீன் டீ. நிறைய வெயிட் லாஸ் ஆப்ஸ் இருக்குது, ஹெல்த்தி ஃபை மீ, அப்புறம் பீடோமீட்டர், இந்த மாதிரி வாக்கிங் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஹெல்த்தி ஃபை மீல பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுட்டில் இருக்கிற கேலோரிஸை வந்து கவுண்ட் பண்ணி காமிக்கும். நீங்கள் வந்து அதில் செக் பண்ணி பாருங்களேன், பாயில்டு எக் இன்க்ளூட் பண்ணி பாருங்கள், அப்புறம் ஃப்ரைட் எக் இல்லாமல் ஃப்ரை பண்ண எக்குன்னு சொல்லிட்டு அதையும் இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து பாயில்டு எக்கில் தான் வந்து ஃபேட் பர்சன்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரைட் எக்கு வந்து நீங்கள் ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணியிருந்தாலுமே அதில் வந்து ஃபேட் பர்சன்ட் வந்து அதிகமாக தான் காமிக்கும். இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வெயிட் லாஸ்க்கு வந்து எந்த எக் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பாயில்டு எக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணவே பண்ணாதீங்க. 6th வந்து மார்னிங் அப்புறம் லன்ச் ரெண்டுத்துக்குமே வந்து பாயில்டு எக் தான் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரை எல்லாம் பண்ணவே இல்லை.
பாயில்டு எக்கு கூடவே வந்து லஞ்சுக்கு ஆப்பிள், அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் குக்கும்பர். ஆல்ரெடி எப்போதும் நான் இதை தான் சொல்லுவேன், அதை நான் எடுத்துக்கிட்டேன். கேரட் அண்ட் குக்கும்பர் வந்து இந்த டயட்டில் நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், நமக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக அது இருக்கும். ஸோ நமக்கு அப்பப்போ பசிக்காது. இது கூடவே சேர்த்து நம்ம மீலை கம்ப்ளீட் பண்ணும்போது ஹாட்டாக ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கணும். க்ரீன் டீ வந்து கம்பல்சரி எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி நம்ம க்ரீன் டீ பண்ணவே கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து வெயிட் லாஸில் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். க்ரீன் டீ மூலமாக வெயிட் லாஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம். க்ரீன் டீ நம்ம எடுத்துக்கும் போது நமக்கே ஒரு மைண்ட் செட் வரும், நம்ம வந்து வெயிட் லாஸில் இருக்கோம், ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டீவியேஷனும் இல்லாமல் மைண்ட் செட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து க்ரீன் டீ அவாய்ட் பண்ணாதீங்க. க்ரீன் டீ வந்து எப்படி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டு போட்ட வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஆப்பிள் அப்புறம் ஒரு கப் க்ரீன் டீ நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஸ்லைஸ் பண்ண ஆப்பிள் வந்து நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்து ஹாட்டாக ஒரு க்ரீன் டீ எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் டின்னர் என்னன்னு பார்ப்போம். டின்னர் எப்போதுமே நான் சொல்கிற மாதிரி 1 கப் அளவு ஓட்மீல். ஓட்மீல் சாப்பிடும்போது நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகாது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 கப் க்ரீன் டீயோட அந்த டேவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓட்மீலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைஸில் இருக்கிற அளவு வந்து கார்போஹைட்ரேட் இருக்காது, அதை விட ரொம்ப கம்மி தான். ஸோ நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓட்மீல் வந்து நான் எப்போதும் ப்ளைனாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நம்ம சாதாரணமாக கஞ்செல்லாம் எடுத்துப்போம் இல்லையா, ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி, பால் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நான் ப்ளைனாக எடுத்துப்பேன். உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சின்னமன் பவுடர் அப்புறம் ஆப்பிள் ஸ்லைசஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பிள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேறு எந்த ஃப்ரூட்ஸும் இப்போதைக்கு ஆட் பண்ண வேண்டாம். தேவைப்பட்டுச்சுன்னா நட்ஸ் எடுத்துக்கோங்க. அல்மண்ட்ஸ் அப்புறம் அக்ரூட் இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதாவது வால்நட் மட்டும் எடுத்துக்கோங்க. பிஸ்தா கேஷுவலாம் சேர்க்கக்கூடாது, மில்க் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிட்டா போதும். பால் மட்டும் ஆட் பண்ணவே கூடாது, சுகர் ஆட் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க, அதுவும் ஆப்ஷனல் தான். இதோட நம்ம day 6 மீல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இடையில உங்களுக்கு பசிச்சிச்சுன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேரட் அப்புறம் குக்கும்பர்ஸ் எடுத்துக்கலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கு பசி அடங்குற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் எடுத்துக்கக்கூடாது. இப்போ day 6 எண்டிங்க்கு வந்தாச்சு. நாளைக்கு மார்னிங் என்ன வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் என்னால் 4 லிட்டர் தண்ணி கம்ப்ளீட்டாக குடிக்க முடியல. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்களோட வெயிட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவைப்படுற அளவு தண்ணியை குடிச்சிருங்க. அதாவது ஒவ்வொரு 20 கிலோக்கும் நீங்கள் 1 லிட்டர் தண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். நான் 80+ இருக்கிறதுனால 4 லிட்டர் வந்து நம்மளோட டார்கெட் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் இப்போ வரைக்கும் என்னால் 3 லிட்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. அது கூடவே நான் எதுவும் வாக்கிங் பண்ணலை. வீட்டில் வந்து மாடிப்படி ஏறி இறங்குறது, அதாவது நார்மலாக தேவைப்படும் போது நான் ஏறி இறங்குறேன் இல்லையா, அதை தான் நான் சொல்கிறேன். இது தான் நான் பண்ணுறேன், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள், வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.